சுவாதியை கொலை செய்ததாக நாங்கள் ராம்குமாரை கைது செய்திருக்கிறோம் அல்லது இது குறித்து நாங்கள் புலன் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம். புலன் விசாரணை முடிவடையவில்லை. நீங்கள் வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்களா அல்லது நீதிமன்றங்கள் ஆச்சுன்னு சொல்லிச்சா? ஒரு நபரை வந்து கைது செஞ்சிட்டாலே அவனை வந்து வந்து சிலுவையில் அறையுங்கள் சிலுவையில் அறையுங்கள்னு கத்தக்கூடாது. இல்லை, இதில் குறிப்பாக வந்து ராம்குமாரோடு உடன் இருந்த ஒரு சிறைவாசி, பெயர் சொல்ல விரும்பாத ஒரு சிறைவாசி ஒரு தகவல் சொன்னதாக அதில் சொல்கிறாங்க. குடித நீர் அருந்த வேண்டும் என்று வெளியில் சென்றவர் ராம்குமார் அந்த பெட்டியை உடைச்சி அதிலிருந்து வயர் எடுத்து கடித்து செத்துட்டார். அந்த சிறைவாசி என்ன சொல்கிறாருன்னா, 5:30 வாக்கில் வந்து வெளியில் அழைத்து சென்றார்கள் காவல்துறை. ஆமாம், வெளியில் அழைத்து சென்றார்கள். ஒரு அந்த சமையல் அறைக்கு கூட்டிகிட்டு போகிறோம்னு அழைத்துட்டு போனாங்க. போன இடத்துல திடீர்னு வந்து நாங்கள் பார்க்கும் பொழுது உயர் பாதுகாப்பு தொகுதியில் மயக்கமுற்ற நிலையில் கிடந்தார். காவல்துறை தரப்பு சொல்கிற கருத்துக்கும் ராம்குமாரோடு உடனிருந்து அந்த சிறைவாசிகள் சொல்கிற கருத்துக்கும் முற்று முழுக்க ஒரு மாறுபட்ட ஒரு தன்மை இருக்குது. சமையல் அறைக்கு தான் நாங்கள் அழைத்துட்டு போனோம்னு காவல்துறை சொல்கிறாங்க. அப்போ சமையலறை 1, மருத்துவமனை தொகுதி 2, உயர் பாதுகாப்பு தொகுதி 3, ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் முரண்படுது. ஓகே, அரசு தரப்பு காவல்துறை தரப்பு ஒன்று சொல்கிறாங்க, சிறைத்துறை தரப்பு உடனிருந்த சிறைவாசிகள் தரப்பு இது போன்ற இது பத்திரிகையாளர்கள்ட்ட ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொன்றுமே வந்து ஒன்றுக்கொன்று முரண்பட்ட விதத்தில் இருக்குது. ஆனால் பொதுவான ஒரு இது என்னென்னா, இது போன்ற ஒரு சிறைவாசிகள் வந்து எங்கு போனாலும் கூட ஒரு காவலர்கள் போவாங்க, அவ்வளவு எளிதெல்லாம் போய் தடதடன்னு ஒரு பெட்டி உடைச்சி ஒரு வயரெல்லாம் எடுத்து கடிக்கலாம் முடியாது. நேற்று நடந்த அந்த விசாரணை, அது என்ன கோர்ட்டெல்லாம் சொல்லியிருக்கு? இல்லை, அது வந்து அவங்க கால அவகாசம் கேட்டாங்க, மனுதாரர் தரப்பு சிறைத்துறையினர் தரப்பு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு, பதட்டம் வந்துருச்சு. ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ராம்குமார் சிறையில் மரணமடைந்தது தொடர்பாக ஒரு திடுக்கிடும் புதிய தகவல் ஒன்று நமக்கு கிடைத்துள்ளது. அது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்கு தமிழ் வழக்கறிஞர் பேரவையை சார்ந்தவரும் ராம்குமார் வழக்கில் மாநில மனித உரிமை ஆணையத்தில் தொடர்ந்து வழக்காடி வந்தவருமான வழக்கறிஞர் ஜான்சன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ராம்குமாரினுடைய அந்த வழக்குன்றது நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்குது. அங்கே என்ன நடந்தது, அந்த வழக்கினுடைய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன? தமிழ் ஊடக உலகத்தில் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய மனச்சாட்சியாக ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய ரூட்ஸ் வலையொலிக்கு அதன் நேயர்களுக்கு முதற்க எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராம்குமார் வழக்கு என்பது 2016 தொடங்குது. 24/6/2016 நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி என்ற வந்து ஒரு தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணி செய்கின்ற ஒரு பெண் வந்து கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலையை ஒட்டி அன்றைக்கே வந்து எழும்பூர் இருப்பு பாதை காவல் நிலையத்தில் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. முதல் தகவல் அறிக்கை 27/6/2016 வழக்கினுடைய புலன் விசாரணை வந்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு மாற்றப்படுது. அதாவது 3 நாட்களிலேயே மாற்றிடுறாங்க. 1/7/2016 ராம்குமார் அவருடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் ஒரு வேளாண் குடியை சேர்ந்தவர் ஒரு மர்மமான முறையில் கழுத்து அறுபட்ட நிலையில் வந்து இரவு நேரத்தில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு இவர் தான் சுவாதியை கொலை செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வரப்படுறாங்க. கொண்டு வந்து 2.5 மாதங்கள் தான் கடந்திருக்கும், 3 மாதங்கள் கூட நிறைவு வரல. சரியாக 18/9/2016 அவர் சிறைச்சாலையில் மரணமடைகிறார். மின்சார வயரை கடித்து கொண்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார் என சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் இது ஒரு பரபரப்பான பிரச்சனை. சுவாதியினுடைய கொலை வந்து ஒரு நிர்பயா கொலைக்கு ஈடாக வந்து பேசப்பட்டுச்சு. இப்போ கூட அண்மையில் வந்து இந்த கேரவன் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆங்கில இதழில் வந்து அந்த ப்ளூ மர்டர், ஒரு நீல கொலை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. அப்போ அதில் கூட அதை பற்றிலாம் சொல்கிறாங்க. அப்போது ஒரு நிர்பயா வழக்குக்கு டெல்லியில் நடந்த நிர்பயா வழக்கோடு ஒப்பிட்டு வந்து சுவாதி கொலையை பேசுகிறாங்க. யார் கொண்டாங்க, எவர் கொண்டாங்க, அதற்கு பின்னாடி பல்வேறு பிரச்சனைகள். ராம்குமார் கைது செய்யப்படுகிறார். அப்போ அன்னைக்கு வந்து என்ன செய்கிறாங்க, ராம்குமார் கொலையை ராம்குமார் தான் கொலைகாரன், ராம்குமார் தான் கொலைகாரன்னு சொல்லி கட்டமைக்கப்படுது. ஊடகங்களில் பரபரப்பாரு, சுவாதியை கொன்றவர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவில் பேசப்படுது. அப்போ அது குறித்த சட்ட போராட்டங்கள் தொடங்குது. இன்றைக்கி இளமதி பிரச்சனை நடந்த மாதிரி ராம்குமாரனுடைய சடல கூராய்வின் பொழுது எங்கள் தரப்பு மருத்துவர்கள் இருக்கணுங்கிற கோரிக்கையை வைத்து இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் 1 நீதிபதி, 2 நீதிபதி, 3 நீதிபதி கொண்ட அமர்வுகளிலாம் விசாரணை நடத்தப்படுது. அது கடுமையான ஒரு சட்ட போராட்டம். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வழக்கறிஞர்கள், பல்வேறு அரசியல் பிரமுகர்கள்லாம் அதில் ஈடுபடுறாங்க. அப்போ அதனுடைய உச்சகட்டமாக உச்சநீதிமன்றத்து வரைக்கும் போகிறாங்க. அதில் ஒரு தக்க தீர்வுகள் கிடைக்கலன்னு திரும்பி வர்றாங்க. அதற்கடுத்து வழக்கை வந்து புலன் விசாரணையை சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு சட்ட போராட்டம் நடந்துச்சு. வழக்கு ஆவணங்களை ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்ட போராட்டம் நடந்துச்சு.
யாரோ ஒரு இயக்குனர் கூட நுங்கம்பாக்கம்ங்கிற பேரில் ஒரு திரைப்படம் எடுத்தார். அந்த திரைப்படத்தை தடசேனு பெற்றோர்களாக எங்களுக்கு போட்டு காட்டல. நாங்கள் ஒரு வேளாண் குடியை சேர்ந்தவங்க, ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கு எங்களுக்கு, ராம்குமாரோட பிறந்த ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க, எங்களுடைய குடும்பத்தினுடைய வந்து அந்த மானத்தை எல்லாம் பாதிக்கின்ற விதத்தில் எங்களுக்கு வந்து ஒரு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு வழக்கில் ஒரு கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு அவர் உச்சநீதிமன்றம் வரைக்குமே அவருக்கு விடுதலைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விசாரணை சிறைவாசி, குற்றவாளியாக நிரபராதியாக நீதிமன்றத்தில் விசாரணையை தொடங்கலை. அந்த நிலையில் வந்து அவர் மர்மமான முறையில் மறித்து இறந்து போயிடுறார். உடனே வந்து அவரே ஒரு குற்றவாளி மாதிரி வச்சு படங்கள் எடுக்கிறது, பேச்சுவார்த்தைகள் நடத்துறது, ஊடகங்களில் பரபரப்பாகிறது, இப்படிலாம் ஒரு பெரிய. ஆமா, அந்த டைம்ல வந்து தினமலர் உள்ளிட்ட பத்திரிகைகள்லாம் தினசரி வந்து ஒரு ஒரு கதையில வந்து அந்த பொண்ணு வந்து இவரை பார்த்து குரங்கு மாதிரி இருந்தது, இப்படி ஒரு ஸ்டோரிஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. அந்த சகோதரிகள் கூட இப்ப அண்மையில் நடந்த அந்த பேட்டியில கூட, அந்த கேரவான்ல கூட என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஊடகங்களுக்கு பயந்து வந்து குளியலறை கழிப்பறைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டோம், என்னுடைய பொம்பளை பிள்ளையோட போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த தாய் சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா வந்து ஊடகங்கள் வந்து ஒரு பின்புலத்தில் ஒரு ஒரு பின்தங்கிய சமூகத்திலிருந்து வந்த ஒரு நபரை திட்டமிட்டு வந்து ஒரு கொலைகாரனாக்க முயற்சிப்பது, அவங்களே வந்து தீர்ப்புக்களை சொல்லி முடிக்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு சுவாதியினுடைய உயிர், ராம்குமாரனுடைய உயிர், ரெண்டு உயிர்கள் போயிருக்கு. அப்போ ரெண்டு உயிர்கள் எதுவும் வந்து வசந்த உயிர் தாழ்ந்த உயிர்லாம் கிடையாது. உயிர் வந்து உயிர் தான், மனிதர்கள் வந்து சமமானவர்கள் தான், சட்டத்தின் முன்பு அனைவரும் சம்பந்தம். சுவாதிக்கு எப்படி நீதி கிடைக்கணும், அதே மாதிரி வந்து ராம்குமாருக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவங்க ஒரு தன்னுடைய வந்து முதல் தலைமுறை ஒரு பட்டதாரியை உருவாக்கி, படிப்பாளியை உருவாக்கி, ஒரு பொறியியல் பட்டதாரி அவரை இழக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வேதனைகள் துயரங்கள் இருக்கும்ல, அப்போ அந்த நிலையில தான் அவங்க வந்து நீதிமன்றங்கள் நாடி தொடர்ச்சியான சட்ட போராட்டங்கள் நடத்துனாங்க. அதனுடைய உச்சகட்டமாக வந்து எந்த தீர்வுகளுமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விரக்தி, இதுவரைக்கும் இழப்பீடுகள் கூட கிடைக்கல. அப்போ அந்த நேரத்தில் அவங்க வந்து மனித உரிமைகள் ஆணையத்தில் அவங்க கொடுத்த புகார், மனித உரிமை ஆணையம் தாமே முன் வந்து ஒரு வழக்கை எடுத்துக்கிறாங்க. நீங்களும் அதில் வந்து ஆஜராகி அந்த வழக்கை நடத்துனீங்க. அந்த வழக்கில் நாங்கள் எல்லாருமே வந்து தொடக்கத்துலேருந்து ராம்குமாரை வந்து முதல் நாள் சிறைச்சாலையில் சந்தித்தது வரைக்கும் இன்றைக்கு வந்து இந்த மனித உரிமைகள் ஆணையத்தில் நடக்கிற வழக்கில் வந்து எல்லாரும் இணைந்து பணியாற்றுறது வரைக்கும் நம்ம எல்லாருமே பங்களிப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வைந்து அந்த வழக்கு எடுத்து விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணை போக்குகள் எப்படி வருதுன்னா, அந்த மருத்துவர்கள் நிபுணர் சாட்சியங்கள் அப்படின்லாம் இருக்காங்க. அந்த ஹிஸ்டோபெத்தாலஜி, இந்த நோய் கூரை கண்டறிதல், இந்த மரணம் எவ்வாறு நிகழ்ந்திருக்கும் என்பதை வந்து ஆய்வு செய்தல், இந்த மாதிரி விடயங்களெல்லாம் வச்சு ஆய்வு செஞ்சு நீ அந்த விசாரணை ஒரு நீதிமன்ற விசாரணைக்கு நிகராக தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் விசாரணை நடக்குது. அந்த விசாரணையின் போக்குகள் எப்படி வருதுன்னா, ராம்குமார் மின்சார வயரை கடித்ததால் இறக்கவில்லை என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கின்ற விதத்தில் அந்த விசாரணையுடைய போக்குகள் வந்துருச்சு. ஓகே, சாட்சியங்களுடைய வாக்கு மூலம் அந்த விசாரணை போக்குகள் இதை பார்த்த உடனே பதட்டப்பட்டு அந்த வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் சிறைத்துறை அதிகாரிகள் இல்லை, மின்சார வயரை கடிச்சாரு அப்படின்றது போலீஸ் சொல்றது. ஆமாம், ஆனால் அவருடைய உடலில் மின்சாரம் தாக்குவதற்கு மரணத்திற்கான காரணம் மின்சாரம் தாக்கி இறக்கவில்லை ஓகே என்பதை நிரூபிக்கின்ற விதத்தில் அந்த மருத்துவ சாட்சியங்கள் வருது. அதாவது வந்து அந்த டாக்டர்ஸ் அவங்களோட வாக்கு மூலம் மனித உரிமைகள் ஆணையத்தில் நடத்தப்பட்ட நிபுணர் சாட்சியங்கள், மருத்துவர்கள் முக்கியமான வந்து உடற்கூறியல் குறித்து சொல்கின்றவங்க இவங்கெல்லாம் வந்து சாட்சியம் அளிக்கும் போது அப்படி வந்துடுது. அதை தாங்க முடியாமல் அவங்க பதட்டப்பட்டு ஓடி வந்து உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு ஒரு தடை வாங்கியிருக்கிறார்கள். அதாவது மனித உரிமைகள் ஆணையத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ராம்குமார் வழக்கு விசாரணையை தடுத்து நிறுத்த வேண்டும். யார் அந்த தடையை வாங்கினது? அந்த தடையை வாங்கினவரு அந்த சிறை கண்காணிப்பாளர், அவரோட சேர்த்து மொத்தம் 11 பேர் இருக்காங்க. அப்ப அவங்க வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த தடையை நீக்க ராம்குமார் அந்த உயரை கடிச்சதா சொல்லும் போது யார் சிறை கண்காணிப்பாளரா இருந்தாரோ அவரு, அவருடைய பெயர் அன்பழகன். ஓகே, அவர் தான் இங்கே உயர் நீதி சிறை அலுவலர் வந்து ஜெயராமன் ஒருத்தர் இருக்காரு. இவங்கெல்லாம் சேர்ந்துதான் வந்து இந்த வழக்கு தொடுத்து அப்போ தடை வாங்கியிருக்காங்க. இந்த தடையை உடைப்பதற்கான சட்ட போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. வழக்கு விசாரணை ஏன்னா, நீதிமன்ற விசாரணை என்பது வேற, மனித உரிமைகள் ஆணைய விசாரணை என்பது வேற. மனித உரிமைகள் ஆணைய யாரை விசாரிச்சு தூக்கு தண்டனையில் போடுங்கன்னு சொல்றது, தூக்கு தண்டனை கொடுக்கறது கிடையாது, ஆயுள் தண்டனை கொடுக்கறது, பரிந்துரைகள் மாதிரி கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒரு விசாரணை, ஒரு உண்மையை கண்டறிவதற்கு மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறதா இல்லையா, ஒரு மனிதனாகிய வந்து ராம்குமார் வந்து சிறைச்சாலையில் விசாரணை சிறைவாசியாக இருக்கும் பொழுது அவர் வந்து எவ்வாறு இறந்தார், அவருடைய இறப்பிற்கான காரணம் என்ன, இதையெல்லாம் கண்டறிவதற்கு அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. மனித உரிமை சட்டம் அதனை வரையறுத்திருக்கு, அதன் பேரில் தான் அந்த விசாரணை நடக்குது. அப்போ அந்த விசாரணையை நிறுத்தணும் அப்படிங்கிறக்கா போய் தடை வாங்கியிருக்காங்க. இப்போ இவங்க வந்து அதை தடை வாங்க வேண்டியதே தேவை கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு மனித உரிமை சார்ந்த ஒரு விடயம்,
நீங்கள் குற்றமற்றவர்களாக இருந்தால் பதட்டப்பட வேண்டிய விஷயமே இல்லை. ஏன்னா ஒரு விசாரணையை நீங்கள் எதிர்கொள்ளணும்ல, ஒரு விசாரணையை தடுக்கக்கூடாது. மனித உரிமைகள் ஆணையம் வந்து ஒரு பரிந்துரை சொல்லுது, அல்லது நான் நீங்கள் அதை அதுக்கு பின்னாடி கூட எதிர்கொள்ளலாம். மனித உரிமைகள் ஆணையம் விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த சட்ட முகாந்திரங்களுமே இல்லை. அப்போ அவங்க வந்து ஒரு சட்ட முகாந்திரம் இல்லாமல் ஒரு வழக்கை தொடுத்து தடையை வாங்கியிருக்காங்க. அந்த தடையை உடைப்பதற்கு வேலை நடந்திருக்கு, இதுதான் இன்றைய நிலவரம். ஆனால் அந்த மனித உரிமைகள் ஆணையம் நடத்தின அந்த விசாரணையில் தான் அவருடைய திசுக்களில் மின்சாரம் அந்த முக்கிய திருப்பமே அதுதான். ஆமாம், அதாவது அந்த திசுக்கள் எடுத்து சோதிக்கிறாங்கல்ல, திசுக்கள் எடுத்து சோதித்து அந்த நோய்க்கான காரணங்கள், அந்த இறப்புக்கான காரணங்கள் கண்டறிவது, இது மாதிரி சாட்சியங்கள் நிற்கும் போது என்ன வருதுன்னா, மின்சார தாக்கங்கள் குறித்த பல்வேறு அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் இருக்குது. ஒரு மின்சாரம் எப்படி உடம்புல பாயும், ஒரு இடத்துல பாய மின்சாரம் இன்னொரு இடத்துல வெளியேறும், மின்சாரம் தாக்குற இடம் எப்படி இருக்கும், வெளியேறுற இடம் எப்படி இருக்கும், மின்சார காயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்த வந்து அந்த ஆய்வுகள், அந்த அறிக்கைகள், அதுபோக அறிவியல் பூர்வமான உண்மைகள் இதெல்லாம் வச்சு விசாரணை நடத்தும் போது இவருடைய இறப்புக்கான காரணம் மின்சார தாக்கம் இல்லைன்னு அவங்க கொண்டு வர்றாங்க. அப்போ இவங்க சொன்னது என்னென்னா, மின்சாரத்தை வயரை கடித்து தான் அவர் இறந்து போனார்னு சொல்கிறாங்க. அப்போ எது எப்படி இருந்தாலும் வந்து ஒரு ஒரு குடும்பம் ஒரு பிள்ளையை படிக்க வைத்து ஆளாக்கி ஒரு கனவுகளோடு இருக்கின்ற ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய மகன் இறந்து போன பின்னர் வந்து நீண்ட நடி ஒரு 2016 இன்றைக்கி 2022 சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சட்ட போராட்டத்துக்கான தீர்வுகள் கிடைக்கல. அரசியல் வந்து ஒன்று கணக்கில் எடுக்கணும். எப்படின்னா, நீங்கள் தான் கைது செய்கிறீங்க, என்னை கைது செய்கிறீங்க, என்னை கொண்டு போய் சிறையில் போடுறீங்க, என்ன ஒரு வழக்கில் நீங்கள் வந்து குற்றம் சாட்டுறீங்க, தீர்ப்பளிக்கப்படலை. அப்போ குற்றம் சாட்டும் போது என்னை வந்து நிரபராதி என நிரூபிப்பதற்கு எனக்கிட்ட போதுமான ஆதாரங்கள் உள்ளன, அதை நீதிமன்ற விசாரணையில் நான் நிரூபிப்பேன். என்ன உணவு கொடுத்து பாதுகாத்து பராமரித்து நீதிமன்றம் என்னை பிணையில் விடுதலை செய்யும் பொழுது பிணையில் விடுவிப்பதோ, அல்லது நிரபராதி என்னை விடுதலை செய்யும் போது விடுவிப்பது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. அப்போ அது வரைக்கும் நீங்கள் வந்து ராம்குமார் நீங்களே என்ன சொல்கிறீங்க, கைது செய்யப்படும் பொழுது அவர் கழுத்தை அறுத்து கொண்டாருன்னு சொல்கிறீங்க. அப்போ கழுத்தை அறுத்து கொண்டவர்னா அப்போ அதுக்கு என்ன இருக்குன்னா, இவர் தற்கொலை எண்ணம் கொண்டவராக இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தற்கொலை எண்ணம் கொண்டவரை வந்து சிறைச்சாலையில் எப்படி வச்சிருக்கணுங்கிறதுக்கு விதிகள் இருக்குது. அதுக்கு பேர் உன்னிப்பு பாரான்னு சொல்லுவாங்க. உன்னிப்பு பாரானா, ஒரு சிறை அறையில் அவரை அடைச்சி வச்சுட்டு எந்நேரம் 24 ஒரு காவலர் அவரை பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் சிறுநீர் கழிக்க போனால் கூட, ஒரு தண்ணீர் குடிக்க போனால் கூட, எங்கே போகிறீங்க என்ன ஏதுன்னு ஒரு எந்த நேரம் உன்னிப்பு பாரா. அப்போ எந்நேரமும் உன்னிப்பு பாராவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு ராம்குமார் மிக எளிதாக போய் வந்து ஒரு மின்சார வயர் எடுத்து இப்படி கடிச்சிக்கிடுவாரா? மின்சார வயர்கள் வந்து மிக உயரத்தில் தான் வந்து சிறைச்சாலைகளில் இருக்கும். ஒரு மின் விசிறியை கூட தொட முடியாது, மின் விளக்குகளை கூட தொட முடியாது. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. தற்கொலைக்கான வாய்ப்புகள் எந்த சிறைச்சாலையில் அப்படி கிடையாது. அப்போ எளிதில் வந்து ஒரு நடந்து போகிற ஒரு நபர் சக்குன்னு எடுத்து ஒரு வயரை கடிச்சு சாகுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பகத்தன்மையாக இல்லை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அதையே மனித உரிமை ஆணையன்றது அது நடத்தின விசாரணையில் அது உறுதியாகிருச்சு. இப்போ ஜெயிலர் அந்த சிறை கண்காணிப்பாளர்கள்லாம் இங்கே வந்து தடை வாங்குறாங்க அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு. இப்போ இதுக்கு அடுத்து அது எந்த நிலையில் இருக்குது? இல்லை, இந்த தடையை உடைத்து மீண்டும் வந்து விசாரணை நடத்தப்படும். விசாரணையில் வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து ராம்குமார் இறப்புக்கான நீதி குறித்த வந்து கண்டிப்பான பரிந்துரைகளை வழங்குவாங்க. குறைஞ்சபட்சம் அரசு இதில் என்ன செஞ்சுருக்கணும்னா, அந்த இறப்புக்கான ஒரு இழப்பீடையாச்சும் கொடுத்துருக்கணும். இறப்புக்கான ஒரு இழப்பீடு வந்து 1 கூட கேட்கலாம், தாராளமாக வந்து அந்த அந்த உரிமை இருக்குது அந்த மக்கள்கிட்ட. இப்போ சிறைச்சாலை படுகொலைக்கு ஒரு காலத்துக்கு சிறைச்சாலைக்குள்ளே ஒருத்தர் கொல்லப்பட்டார், வெல்டிங்குமார்னு ஒருத்தர். வெல்டிங்குமார் அந்த காலத்தில் இன்றைக்கி இருக்கிற தலைமை அரசு வழக்கறிஞரை வந்து தாக்கிய வழக்கில், கொலை முயற்சி செய்த வழக்கில் தண்டிக்கப்பட்டவர். ஆயுள் தண்டனை சிறைவாசியாக சிறைச்சாலைக்குள்ளே இருக்கார். சிறைச்சாலைக்குள்ளேயே அவர் கொலை செய்யப்படுறார். அவருடைய துணைவியார் வந்து வழக்கு தொடுக்கிறாங்க. என்னுடைய கணவர் ஆயுள் தண்டனை சிறைவாசியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் பாதுகாப்பில் தானே இருந்தார், நீங்கள் தானே அவரை பாதுகாத்திருக்கணும், அவருடைய உயிரை நீங்கள் பாதுகாக்க தவறிட்டீங்க, இழப்பீடு கொடுங்கன்னு சொல்லும்போது இழப்பீடுக்கான உத்தரவு வழங்கப்பட்டுச்சு நீதிமன்றத்தில். அப்போ அந்த மாதிரி இவருடைய இறப்புக்கான இழப்பீடு கூட இதுவரைக்கும் வழங்கப்படலை. ராம்குமாரனுடைய இறப்புக்கான இழப்பீடு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? 100 இருக்குது. உண்மைகளை கண்டறிவதற்கான போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கான இழப்பீடு கூட வழங்கப்படலை. அப்போ ஊடகங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் பண்ண அந்த விளையாட்டுக்கள்லாம் இருக்குல்ல, தொடர்ச்சியாகவே ஒருத்தனை குற்றவாளி குற்றவாளி. அன்னைக்கு இன்னைக்கு இப்போ அண்மையில் நம்ம ஸ்ரீமதி பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை வந்து ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. என்ன அறிவிப்புனா, நீங்கள் ஊடகங்கள் வந்து புலன் விசாரணை செய்யக்கூடாது, ஊடகங்களே வந்து நீங்கள் வந்து விசாரணை நடத்தி முடிக்கக்கூடாது, ஊடகங்களே வந்து தீர்ப்புகளை வழங்கக்கூடாது அப்படின்னு. அப்போ ராம்குமார் பிரச்சனையில் ஊடகங்களே தீர்ப்பு வழங்கும்போது இவங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ அன்னைக்கு வந்து ராம சுவாதி என்ற ஒரு பெண்
தகவல் தொழில்நுட்பத்துறையில் இன்ஃபோசிஸில் பணி செய்து கொண்டிருந்த சுவாதி என்ற பெண் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சுவாதியை கொலை செய்ததாக நாங்கள் ராம்குமாரை கைது செய்திருக்கிறோம், அல்லது இது குறித்து நாங்கள் புலன் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம். புலன் விசாரணை முடிவடையவில்லை. நீங்கள் வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்க சொன்னாங்களா, அல்லது நீதிமன்றங்களாச்சுன்னு சொல்லிச்சா? ஒரு நபரை வந்து கைது செஞ்சிட்டாலே அவனை வந்து வந்து சிலுவையில் அறையுங்கள் சிலுவையில் அறையுங்கள்னு கத்தக்கூடாது. அப்போ கைது செய்யப்பட்டவங்க அனைவருமே குற்றவாளிகள்லாம் கிடையாது. குற்றவாளியாக இல்லையான்னு தீர்மானிக்கிறது நீதிமன்றங்கள் தான் தீர்மானிக்கணும். அப்போ இன்றைக்கி பல விடயங்களை நம்ம வந்து பார்க்கும்பொழுது எப்படின்னா, ராம்குமார் பிரச்சனையில் வந்து அரசு கையாண்ட அந்த அந்த இது அணுகுமுறை இருக்குல்ல, அது வந்து திட்டமிட்டே வந்து அதை பேசட்டும்னு விட்டாங்க. ராம்குமாரை ஒரு கொடிய கொலை குற்றவாளி, அரசு விரும்பிய ஸ்டேட் விரும்பிய நரேஷன் பத்திரிகையெல்லாம் வருது. அரசு விரும்புறதை அவங்க வெளியிடன்னு விரும்புகிறாங்க. இப்போ அரசு விரட்டி சென்றோம், தப்பித்து ஓட முயற்சித்தார், ஏறி குதிக்கும் பொழுது கால் முறிந்தது, இதை வந்து ஊடகங்கள் வெளியிட்டு அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதே ஊடகங்கள் வந்து உண்மையை வெளியிடும் பொழுது இன்றைக்கி ஸ்ரீமதி பிரச்சனையில் பல்வேறு உண்மைகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மைகள் பல்வேறு திருப்பங்களை கடந்து கடந்து வருது. மாணவியினுடைய கள்ளக்குறிச்சியில் அந்த பள்ளி சக்தி பள்ளியில் இறந்த அந்த மர்மமான முறையில் இறந்த அந்த மாணவியினுடைய வழக்கில் ஒரு திருப்பமாக அதில் கைது செய்யப்பட்டிருக்கிற வார்டன் A1 இருக்கிற கிருத்திகா அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அவங்களுடைய தந்தை ஒரு அஃபிடவிட்டை வந்து தாக்கல் பண்ணுறாங்க, தாக்கல் பண்ணிருக்கிறாரு. இதை ஒரு ஒரு திருப்பமாக இந்த வழக்குலையும் வந்து பார்க்குறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்குது. ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட, முதல் எதிரியாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் அவருடைய குடும்பத்தினர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. என்னுடைய அந்த ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட பிற சக வழக்காளிகளோடு இணைத்து வைக்கப்பட்டால் என் மகளின் உயிருக்கே ஆபத்து ஏற்படும்னு அவர் சொல்கிறாரு. ஒரு செவியில் கூட அவர் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, அந்த மேலே இருந்து என்னுடைய மகள் வந்து இருந்தவங்கள, ஒரு நைட்டி உடை அணிந்துக்கிட்டு இருந்தவங்கள, இந்த பிள்ளையை தூக்குவதற்காக இவங்க ஏன் மூணு பேரும் காத்துக்கிட்டே இருக்கணும், கீழே இறங்கி வர மற்றவர்களும் ஒருத்தர் விழுந்து அடிபட்டு கிடக்காங்க. இப்போ குழந்தை தானே, சத்தரி என்ன அது கொடிய கொலைகள் நடந்திருக்கா? ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு ரணகலமான ஒரு சூழல் கிடையாது. ஒரு பெண் குழந்தை, ஒரு 16 வயசு பெண் குழந்தை தான் விழுந்து கிடக்காங்க. அப்போ கிடக்கும் பொழுது நம்ம பார்க்குறோம், பார்த்த உடனே வந்து ஓடி போய் அணைச்சி அப்படியே தூக்கிடலாம், ஒரு ஆள் தூக்க முடியும், மிக எளிதாக தூக்க முடியாது. வந்து அந்த காவலாளி ஒருத்தர் இருந்திருக்காரு, மற்றவங்க இருந்திருக்காங்கல்ல, அப்போ அப்படியே கை காலையெல்லாம் சேர்த்து இப்படியே தூக்கிட்டு போயிடலாம், ஒரே ஆளை தூக்கிட்டு போயிடலாம். இதுக்காக அந்த பெண்ணை மேலே இருந்து இறங்கி வர வச்சு கணித ஆசிரியைய நீ சேர்ந்து தூக்குன்னு சொல்லு. அப்போ அந்த தூக்கிட்டு போன அந்த முறை இவங்க நடந்து எல்லாமே ஒரு ஐயப்பாட்டை உருவாக்கு. அப்போ அவங்க வந்து இது போன்ற ஒரு புதிய பார்வையில் இந்த வழக்கை தொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த வழக்கினுடைய போக்குகளை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்கள்டிருந்து புதிய உண்மைகள் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திரைமறைவில் என்ன நடக்குதுன்னு எதுவுமே சொல்ல முடியல. இப்போ யார் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க, எந்த ஆட்சி யாருக்கு பின்புலமாக இருக்குது, மத்திய அரசனுடைய பங்கு என்ன, மாநில அரசனுடைய பங்கு என்ன, அரசியல் கட்சிகளுடைய பங்கு என்ன, சாதி அமைப்புகளுடைய பங்கு என்ன, மதவெறியர்களுடைய பங்கு என்ன, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க விருப்பத்துக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மக்கள் தான் வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த நிலையில் இந்த கணித ஆசிரியை கிருத்திகா அவர்களுடைய தந்தையார் எழுப்பியிருக்கின்ற கேள்விகள், அவங்க வந்து நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கின்ற அந்த வழக்கு வந்து இந்த வழக்கினுடைய போக்கை மாற்றி அமைத்து உண்மைகளை வெளிக்கொள வைக்கலாம்ங்கிறதையும் நான் நம்புகிறேன். ஓகே, இதை வந்து ராம்குமார் அந்த சிறையில் மர்மமான முறையில் இறந்து போனது, அதுக்கு வந்து மின்சாரம் தாக்கி போலீஸ் சொன்ன காரணம் இல்லைன்றது இப்போ தெளிவாகுது. இப்போ அதையும் இதையும் வந்து அப்படி தொடர்புபடுத்தி பார்க்குறாங்களே, இந்த மாதிரி விடயங்களில் அரசு என்ன செய்ய, இது போன்ற ஒரு கோரிக்கை வரும் பொழுது அதை உடனடியாக பரிசீலிக்கணும். அவங்க என்ன சிறை மாற்றம் கேட்குறாங்க, அவங்களோட கூட வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சிறைச்சாலையில் பல்வேறு வந்து விதிமுறைகள் இருக்குன்னா சிறைத்துறை தலைவர் நினைத்தா வந்து உடனடியாக அவங்கள சிறை மாற்றம் செய்யலாம், ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை பரிசீலிக்கணும், அந்த அம்மாவனுடைய வந்து புதிய வாக்குமூலங்கள் வந்து ஏதாவது இருந்தால் பதிவு செய்யணும். அந்த புலன் விசாரணை அமைப்புகள் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த கணித ஆசிரியை அழைத்து வந்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்கணும். அன்றைக்கி அந்த குறிப்பிட்ட அந்த சம்பவ நாளின் பொழுது என்ன நடந்தது, ஏது நடந்தது என்கின்றதையெல்லாம் வந்து புலனாய்வு செய்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ புலனாய்வு போக்கில் உண்மையை கொண்டு வரணும், அப்படி கொண்டு வரலைன்னா ஊடகங்களும் மக்கள் தான் வெளியே கொண்டு வரணும். இந்த மாத கேரவன் வந்து இது சம்பந்தமாக சில முக்கிய தரவுகளை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்றத கேள்விப்படுறோம். என்ன தகவல்கள், என்ன அப்டேட்டை கொடுத்துருக்கு கேரவன் இதழ்? இல்லை, இதில் குறிப்பாக வந்து ராம்குமாரோடு உடனிருந்த ஒரு சிறைவாசி, பெயர் சொல்ல விரும்பாத ஒரு சிறைவாசியும் ஒரு தகவல் சொன்னதாக அதில் சொல்கிறாங்க.
அதாவது காவல்துறை கருத்து என்னென்னா, மருத்துவமனை தொகுதியில் ஒரு 5 மணி வாக்கில் குடிதண்ணீர் அருந்த வேண்டும் என்று வெளியில் சென்றவர் ராம்குமார் அந்த பெட்டியை உடைச்சி அதிலிருந்து வயர் எடுத்து கடித்து செத்துட்டார். அந்த சிறைவாசி என்ன சொல்கிறாருன்னா, 5.5 மணி வாக்கில் வந்து வெளியில் அழைத்து சென்றார்கள் காவல்துறை. ஆமாம், வெளியில் அழைத்து சென்றார்கள். ஒரு அந்த சமையல் அறைக்கு கூட்டிகிட்டு போகிறோம்னு அழைத்துட்டு போனாங்க. போன இடத்துல திடீர்னு வந்து நாங்கள் பார்க்கும் பொழுது உயர் பாதுகாப்பு தொகுதியில் மயக்கமுற்ற நிலையில் கிடந்தார். இறந்தாரா மயக்கமற்றிருந்தாரான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த காவல்துறை தரப்பு சொல்கிற கருத்துக்கும் ராம்குமாரோடு உடனிருந்து அந்த சிறைவாசிகள் சொல்கிற கருத்துக்கும் முற்று முழுக்க ஒரு மாறுபட்ட ஒரு தன்மை இருக்குது. ஓகே, இப்போ இவர் போலீஸ் சொல்கிறது வந்து ராம்குமார் தண்ணி குடிக்க தாகமாக இருக்குன்னு கேட்டார். ஒரு 5 மணி வாக்கில் மருத்துவமனை தொகுதி டிஸ்பென்சரி பிளாக். அப்போ மருத்துவமனை தொகுதி இருக்குது, உயர் பாதுகாப்பு தொகுதி இருக்குது, அங்கே பல்வேறு தொகுதிகள் இருக்குங்க. குவாரண்டைன் பிளாக்னு சொல்லுவாங்க, அந்த முதல்ல வர்றவங்களை வைக்கிறதுக்கு. அப்போ 10-20 தொகுதிகள் இருக்கும், பொதுவான தொகுதிகள் இருக்கும். பொதுவான சிறைகளில் விசாரணை சிறைவாசி, தண்டனை சிறைவாசி, சிறை குற்றங்கள் புரிந்தவங்களை அடைத்து வைக்கிறதுக்கான தொகுதி, உன்னிப்பு பாரா வைக்கிறதுக்கு ஒரு தொகுதி, தூக்குத்தண்டனை சிறைவாசிகளை வைக்கிறதுக்கு தொகுதி. அப்போ இவர் வந்து ஒரு உன்னிப்பு பாராவில் வைக்கப்பட வேண்டிய ஒரு நபர். அப்போ இவரை மருத்துவமனையில் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவமனையில் இருந்தாலும் கூட அங்கேயும் உன்னிப்பு பாரா இருக்கணும். அப்போ மருத்துவமனை தொகுதியிலிருந்து வெளியில் வந்தார், தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொன்னார், அந்த பெட்டியை உடைச்சி உள்ளே இருக்கிற வயர் எடுத்து கடித்தார் அப்படிங்கிறது இவங்க கருத்து, போலீஸ் ஸ்டேட்மெண்ட். ஆமாம், அந்த கூட இருந்து அந்த பையன் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய சிறை அறையிலிருந்து எங்களை ராம்குமாரை அழைத்து சென்றார்கள். 5.5 மணி வாக்கில் அழைத்து சென்ற பின்னர் ராம்குமார் திரும்பி வரவே இல்லை. விசாரித்த பொழுது அவர் வந்து உயர் பாதுகாப்பு தொகுதியில் அவர் வந்து மயக்கமுற்ற நிலையில் அல்லது இறந்து போன நிலையில் அப்படி பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தார். அப்போ சமையலறை அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ சமையலறைக்கு தான் நாங்கள் அழைத்துட்டு போனோம்னு காவல்துறை சொல்கிறாங்க. அப்போ சமையலறை 1, மருத்துவமனை தொகுதி 2, உயர் பாதுகாப்பு தொகுதி 3, ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் முரண்படுது. ஓகே, அரசு தரப்பு, காவல்துறை தரப்பு ஒன்று சொல்கிறாங்க, சிறைத்துறை தரப்பு, உடனிருந்த சிறைவாசிகள் தரப்பு இது போன்ற இது பத்திரிகையாளர்கள்ட்ட ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொன்றுமே வந்து ஒன்றுக்கொன்று முரண்பட்ட விதத்தில் இருக்குது. ஆனால் பொதுவான ஒரு இது என்னென்னா, இது போன்ற ஒரு சிறைவாசிகள் வந்து எங்கு போனாலும் கூட ஒரு காவலர்கள் போவாங்க, அவ்வளவு எளிதெல்லாம் போய் தடதடன்னு ஒரு பெட்டி உடைச்சி ஒரு வயரெல்லாம் எடுத்து கடிக்கலாம் முடியாது. அது பொது வந்து ஒரு இயல்பை நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னால அதை புரிஞ்சுக்கிற முடியும். சிறைச்சாலைகளில் அந்த சிறைவாசி அதே இதையும் சொல்கிறார், அவ்வளோ உயரத்தில் இருக்கின்ற வந்து வயரையெல்லாம் இழுத்தாப்பெல்லாம் யாராலையும் கடிக்க முடியாதுன்னு வேறு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு குட்டையான ஒரு சின்ன பையன்தான் ராம்குமார். அப்போ அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஓகே, இப்போ நேற்று நடந்த அந்த விசாரணை அது என்ன கோர்ட் எல்லாம் சொல்லியிருக்கு? இல்லை, அது வந்து அவங்க கால அவகாசம் கேட்டாங்க, மனுதாரர் தரப்பு, சிறைத்துறையினர் தரப்பு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு, பதட்டம் வந்துருச்சு. இது வந்து உயர்நீதிமன்றம் வந்து என்ன இருந்தாலும் சட்டத்தின்படி ஒரு மனித உரிமை சட்டங்கள், மனித உரிமைகள் ஆணையம் எப்படி உருவாக்கப்படுது, மனித உரிமை சட்டம் ஏன் உருவாகுது, உலகளாவிய அளவில் மனித உரிமைகள் குறித்த ஒரு விழிப்புணர்வு வருது, உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் இருக்குது, உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் 1948, அதற்கு பின்னர் வந்த மனித உரிமைகள் ஆணையம், அப்போ ஐக்கிய நாடுகள் அவையில் ஒரு மனித உரிமைகள் ஆணையம் இருக்குது, இந்தியா வந்து அதில் கையெழுத்து போடுறாங்க. அப்போ அதை இங்கே நடைமுறைப்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம், மாநில மனித உரிமைகள் ஆணையம், மனித உரிமை சட்டங்கள், இப்போ குழந்தைகள் உரிமைகளுக்காக ஏற்றுறாங்கல்ல அதுக்கு தனி ஆணையங்கள். அதே மாதிரி இது வந்து இந்தியாவோட தமிழ்நாட்டோட பொருத்தி பார்க்குற ஒரு விடயம் கிடையாது, ஐக்கிய நாடுகள் அவையோட உலகளாவிய சட்டங்களோட பொருத்தி பார்க்குற ஒரு விடயம் தான் இந்த மனித உரிமைகள் ஆணையம்ங்கிறது. அப்போ மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய ஒரு விசாரணையை சும்மா பொத்தம்பதுவில் தடுக்க விட முடியாது. அவங்க மனித உரிமைகள் நடைபெற்றிருக்கிறதா இல்லையா, இந்த குடும்பம் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா, அந்த ஒரு விசாரணை சிறைவாசியினுடைய இறப்பு வந்து மர்மமான முறையில் இருக்கும் பொழுது அது குறித்து விசாரிப்பதற்கு ஒரு மனித உரிமைகள் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற விடயங்கள் குறித்து தான் விவாதிக்கப்படும். அதனால் 2 வாரங்கள் கழித்து இது விசாரணைக்கு வரும்பொழுது அந்த தடை விலக்கப்படும். தடை விலக்கப்படும் பொழுது அந்த விசாரணை மீண்டும் துரிதப்படுத்தப்படும். தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் ராம்குமார் இறப்புக்கான நீதி கிடைக்கும்னு நம்புகிறோம். ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.